Hello friends, welcome back to Gamers Tamil channel. In this video, we will Dragon Raja oru vera level ana game da paakaporum. So, nama channel neenga pussa vandireenga maragama subscribe button click panni bell icon click panni appadi indha video ku oru like um koduthirunga. Vaanga ipa game ku la polam. Okay friends, so in the game pathina namakku vandu MOBA game mari irukum, adhavad RPG mari irukum, romba super ah irukum. So nariya vishayangal idhula irukku, enna enna gnadha onnona solren. First eduthona pathina game start pannaane namakku vandu nariya characters kaatuvaanga. So idhula nama edhaachum oru character vandu select pandra mari irukum. Blade Master appra Rapper கன்ஸ்லிங் வந்து ஒரு ஒரு கேரக்டருமே வேற லெவலில் இருக்கும். செம்மையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாகவே ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையுமே வடிவமைச்சிருக்கிறாங்க. ரொம்பவே வேற லெவலில் இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பெஷல் பவர்ஸும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டருக்கான ஸ்பெஷல் பவர் என்ன, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரைட் சைடில் ஒரு பார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாரில் வந்து நமக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ அதே மாதிரி அவனோட பவர் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களோட பவர் எவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஆளுங்களுக்குமே ஒரு ஒரு கேட்டகரிக்குமே ஒரு ஒரு மாதிரி பவர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அசசைன். நெக்ஸ்ட் வந்து பேண்டம் சவுண்ட் இருக்குது. ஸோ அதோட லைப்ரரியில் நமக்கு இன்னும் டவுன்லோட் ஆகல. இந்த கேம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 GB கிட்ட டவுன்லோட் ஆகுங்க. ஸோ உங்களோட மொபைல் ஸ்டோரேஜில் வந்து ஒரு 7 GB கிட்டே இந்த கேம் டவுன்லோட் ஆகும். ஸோ சோல் டான்ஸ்னு ஒன்று இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து இது ஹை கிராஃபிக்ஸான கேமு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேறு லெவலான ஓப்பன் வேர்ல்டு கேமு, வேறு மாதிரி இருக்குது இந்த கேமு. ஸோ இந்த கேமை பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது பற்றி தான் ஃபைட்டு. ஸோ நான் வந்து இந்த வாட்டி எதை வைக்க போகிறேன்னா அசசைன் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அசசைன்லேயே வந்து நான் வந்து இதில் வந்து மெயில் வேணுமா ஃபீமேல் வேணுமாங்கிறது எல்லாமே கேட்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் உங்களுக்கு யாரை வச்சு ப்ளே பண்ணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து மெயில்ங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபீமேல் வேணா நீங்கள் ஃபீமேலுங்கிறத ரைட் சைடில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ரொட்டேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது எல்லா ஸ்பீலையும். இந்த அசசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு வேறு லெவல் சீனாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ மெயில் கேரக்டர் தான் வச்சிருக்கேன். ஸோ மெயில் கேரக்டர் வச்சு தான் விளையாட போகிறேன். ஸோ தரமான செய்கை பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த கேம், நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கேரக்டருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்தோன்னே நம்ம செலக்ட் பண்ண கேரக்டரோட ஐஸு நோஸு ஏருன்னு எல்லாத்தையுமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, அதோட கலரும் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும்னாலும் ஆல்ரெடி வந்து ப்ரீ மாடிஃபைடு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதை ஸ்டிக்கர் கிக்கர் ஆட் பண்ணால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாடியோட லென்த்து வெயிட் எல்லாமே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரீ செட்டே கொடுத்துறாங்க. ஸோ ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா ஆல்ரெடி அவங்களே சம் கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் கிடைக்குது. ஸோ இப்போ ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணோட கொஞ்சம் நேரம் ஸ்டோரி ப்ளே மாதிரி போவோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே செம்மையான ஸ்டோரி கைஸ். நான் போக போக இந்த ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ரூமில் இருக்கும். ஸோ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஓப்பன் வேர்ல்டில் வந்து என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா நிறைய திங்ஸ் கூட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது வந்து நீங்கள் ஜாலியாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களால் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கபோர்டு திறந்திங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி, இல்லை பெட்டாண்ட போயிட்டு பெட்டை கிளிக் பண்ணினா அந்த பெட்டில் தூங்குற மாதிரி எல்லாமே வந்து இன்ட்ராக்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா ஐட்டம்ஸையும் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். சரி, இங்கே ஒரு பொண்ணு நினைக்கிறா. ஸோ அந்த பொண்ணு நமக்கு வந்து அப்படியே ஸ்டோரி அப்படியே ஒன் டூஜுமா இதுலேருந்தா போகும். ஸோ அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா அப்படியே வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று வியேட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கிட்டார் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கிட்டாரை கூட நம்மளால் வாசிக்க முடியும். ஜஸ்ட் அந்த சின்ன டாட் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணோம்னா அந்த கிட்டாரையும் எடுத்து பையனால் வாசிக்க முடியும். ஸோ சூப்பரான விஷயம் என்னென்னா நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேலை எல்லாமே உங்ககிட்ட இன்ட்ராக்டபுளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து 90% எல்லாமே இன்ட்ராக்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. சிலது மொத்தம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் அந்த டாட் மாதிரி காட்டுறது எல்லாமே நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வெளில போகணும். ஸோ இந்த கேம் வந்து நான் ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல. ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஏன்னா இது ஒரு செம்ம பெரிய லெவல் பெரிய கேம் பைஸ், வேறு லெவலான செம்மையான பெரிய கேமு. ஸோ ஸ்டோரி வந்து வேறு லெவலில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு முக்கியமான திங்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான விஷயம் ஒன்று காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணில் போடும். ஸோ அங்கே அங்கே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்களே மெசேஜ் எடுங்க, அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மீன் மாதிரி போகுது இல்லையா. ஸோ அது பார்த்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஸோ அந்த மீன் தான் நம்ம இப்போ என்னங்கிறத பார்க்க வரும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு திமிங்கலம் மாதிரியே இருக்குது. ஸோ ஆனால் திமிங்கலத்துலேயே அது ஒரு வித்தியாசமான திமிங்கலம் கைஸ், வேறு லெவலில் இருந்தது. ஸோ கரெக்டாக அது வந்து நம்ம பக்கத்தில் வரும். ஸோ அங்கே நிற்கிறது இல்லையா,
டக்குன்னு நான் வந்து நம்ம பக்கத்தில் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு வியூ சூப்பராக இருக்கும் பாருங்க. மேலே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட துடுப்பு தெரியுது, எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ லைட்டாக வந்து வெளியில் வருது, வேற லெவல். அங்கே பாருங்க தெரிக்க விட்றா பாருங்க, எவ்வளோ பெருசாக ஜைஜாண்டியாக இருக்கா பாருங்க. வேற லெவலில் பண்ணிருக்காங்க அதை. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், செமையான விஷயங்கள்லாம் இந்த கேமில் நம்ம பார்க்க முடியும். ஸோ எல்லாமே வந்து வேற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போக போக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை கொண்டாட போகிறோம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அநாத ஆஸ்ரமத்தில் இருக்கும், ஆர்பனேஜில் இருக்கும். ஸோ ஆர்பனேஜ் நடத்துகிற ஒருத்தர் பார்ப்பல. ஸோ அவர் வந்து நமக்கு சம் டீட்டெயில்ஸு ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாப்பில. ஸோ இப்போ தான் அவர் நமக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா அட்டாக் எப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு ஆள் வந்து எங்கே போகிறாங்கன்னா சிட்டிக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஆர்பனேஜ்லேருந்து ஒருத்தவங்க வந்து அநாத ஆஸ்ரமத்துலேருந்து சிட்டிக்கு போகிறாங்க. அது யார் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து யார் போகிறாங்கன்னு தெரியும். இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னா நம்ம வந்து எப்படி அட்டாக் பண்ணணும் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து அட்டாக் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மெயின் பட்டன் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, அது வந்து பேசிக் அட்டாக். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அட்டாக் விழும். ஸோ அதை சுற்றி இருக்கிறது வந்து எல்லாமே பவர் அட்டாக். ஸோ ஸ்பெஷல் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் அட்டாக் கொடுத்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லான அட்டாக் விழும். பட் அந்த ஸ்பெஷல் அட்டாக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்பெஷல் அட்டாக் வரதுக்கு டைம் ஆகும். பட் அது ஸ்பெஷல் அட்டாக் அடிக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்பெஷல் அட்டாக்கும் ஒரு ஒரு விதமான பவர்ஸ் வரும். ஸோ எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அடிப்பாப்புல. ஸோ அசசைன்ங்கிற கேரக்டர் நம்ம வச்சுருக்கதால அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் அட்டாக்ஸ் வரும். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கன் ஸ்வாடு இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்வாட் மாஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் அட்டாக்ஸ் வரும். அதே மாதிரி பேசிக் அட்டாக்ஸும் வரும். ஸோ நீங்கள் வச்சுருக்க கேரக்டர் பொறுத்து எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறா பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நம்மளோட அநாத ஆசிரமத்தில் நடத்துறாரு. பட் எல்லாருமே அவரை வந்து ஒரு நல்லவன் நினச்சிட்டு இருப்பாங்க. போக போக தான் தெரியும் அவன் ஒரு பெரிய கிரிமினல்னு. ஸோ அது கிரிமினல் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா ஒரு பெரிய லேப் ஒன்று அண்டர் கிரவுண்டில் நடத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து ஆர்பனேஜ் மாதிரி நடத்தி அதை வந்து என்ன பண்ணுறான்னா நல்லவன் மாதிரி எல்லாருக்கும் காட்டிட்டு, பட் இவன் வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய வந்து ஒரு லேப்னு வச்சுருக்கான். ஸோ அந்த லேபில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேறு லெவலான பெருசான ஒரு டிராகனை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டிராகன் வந்து ரொம்பவே இந்த நம்ம ஸ்டோரியில் முக்கியம் கைஸ். ஏன்னா என்ன நடந்திருக்குன்னா இந்த நிறைய பழைய காலத்தில் அதாவது ஓல்டேஜ் பூமியை நிறைய மனுஷங்கள்லாம் வந்து பழங்கால மனுஷங்கள்லாம் இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா நிறைய டிராகன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட வேர்ல்டில் இருக்க எல்லா டிராகன்ஸுமே அது பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் எல்லாம் ஒரு ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்மளோட எர்த்துக்குள்ளே வந்து டிராகன்ஸ் எல்லாம் நம்ம எர்த்துக்குள்ளே வந்து நம்மளோட மனுஷங்களை எல்லாருமே காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னா சில விஞ்ஞானிகள்லாம் வந்து அந்த டிராகன் கிட்ட இருக்க பவரை வந்து எடுத்துருக்காங்க. எப்படி எடுத்துருக்காங்கன்னா அந்த டிராகனோட சம் பிளட் எல்லாம் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதை வந்து மனுஷங்களுக்குள்ள செலுத்தி டிராகனோட பவர்ஸையே அவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிராகனோட சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் கிடச்சிது. ஸோ இதனால் என்ன நடந்திருக்குன்னா டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பூமியிலேருந்து விரட்டி அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்த டிராகன் எல்லாத்தையுமே வந்து அவங்க கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு டிராகனை வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த டிராகன் என்ன பண்ணுன்னா வேறு லெவலில் இவங்க ஆராய்ச்சிக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த டிராகன்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே செதறி கிடக்குது, ஒரு ஒரு இடத்துல செதறி கிடக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிங் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிராகன் கிங் இருக்குது. அந்த டிராகன் கிங் ஒன்றும் வந்து எழலை. அப்படி எழுந்துச்சுன்னா எல்லா டிராகன்ஸுமே வந்து எழுந்துடும், மறுபடியும் ஒரு பெரிய போரே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொஃபஸர் அதாவது இந்த ஆர்பனேஜை வந்து நடத்துகிற அனாதாசிரமத்தை நடத்துகிறவங்க கண்ட்ரோலில் இருக்க என்ன பண்ணுறான்னா இந்த டிராகனோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிராகனோட அந்த பெரிய ஒரு டிராகன் இருக்கு இல்லையா அதில் இருக்க பிளட்டை எடுத்து அதை வந்து எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் செலுத்தி பார்க்குறான். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மிருகங்களே எவால்வ் ஆயிருக்கு, அதை வந்து மனுஷங்க கிட்டேயும் செலுத்தி பார்க்குறான். ஸோ அப்படி மனுஷங்க கிட்ட செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து வேற லெவலான பவர்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லட்டையே வந்து நிறுத்துற அளவுக்கு ஒரு காற்றோட சக்தியை வச்சு நிறுத்துற அளவுக்கு ஒரு சூப்பரான சூப்பர் பவர் கிடையாது. ஸோ இந்த பவர் எல்லாமே வந்து அவன் யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டை கைப்பற்ற பார்க்குறான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் நம்ம வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்தாச்சு. பார்த்துட்டு இந்த இடத்தையே காலி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி காலி பண்ணும்போது என்ன நடக்குன்னா பெரிய ஒரு பூக
பூகம்பம் மாதிரி வந்து இங்க இருக்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெளில வந்து சோ இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள்லாம் அடைச்சு வச்சிருக்கான். பாம்புகள்லாம் ரெக்க வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து வித்தியாசமான கிரியேச்சர் எல்லாம் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா இந்த டிராகன் பிளட்டை யூஸ் பண்ணி இந்த கிரியேச்சர் நார்மலா இருக்க கிரியேச்சர்ஸ்குள்ள செலுத்தி அந்த கிரியேச்சர்ஸையே என்ன பண்ணிருக்கானா ஒரு பயங்கரமான கிரியேச்சர்ஸா மாத்திருக்கான். சோ இப்ப நம்ம வந்து அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் காலி பண்ணோம். சோ நம்ம வந்து ஜஸ்ட் எப்படி கிளிக் அடிக்கணுங்கிறது நமக்கு வந்து நார்மலா ஆல்ரெடி தெரியும். சோ நமக்கு வந்து ரைட் சைடுல வந்து நமக்கு ஃபைட் பட்டன் நல்லா இருக்கும். சோ அது கிளிக் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டியதான். சோ அங்கங்க ரெட் கலர்ல எல்லாம் தெரியும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல நிக்க கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண போறாங்கிறதும் சோ நம்ம அந்த இடத்துல நிக்காம டாச் பண்ணி பண்ணணும். சோ இதுல நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. பவர் அட்டாக் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. நிறைய காம்போ ஆப்ஷன் இருக்கு. நீங்க பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்போ ஆப்ஷன்ல என்னங்கிறது போக போக தெரியும். ஸோ ஒருத்த மட்டும் ரொம்ப நேரமாக வச்சுருக்கான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விடுவோம். ஸோ ரெண்டு போடு போட்டால் பையன் காலியிடும். ஸோ இதில் போக போக நமக்கு இன்னும் நிறைய பவர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வேறு லெவலில் நமக்கு வந்து பவர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு வந்து சம் ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது ஒரு பெரிய கேமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இருக்க நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வெறும் கேம் ப்ளே மட்டும் இல்லாமல் இந்த கேம்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்தோன்னா நம்மளோட கிராமத்தில் நம்மளோட ஆர்பனேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே இவன் வந்து காலி பண்ண போகிறான். அதாவது வந்து நம்ம ஆர்பனேஜ் நடத்துகிறவன் வந்து காலி பண்ண போகிறான். ஏன் அவன் ஃபஸ்ட்டு அந்த ஆர்பனேஜ் அநாத ஆசிரமம் நடத்துகிறானா அந்த அநாத ஆசிரமத்தில் இருக்கிற ஆளுங்களை யூஸ் பண்ணி அவன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ அப்படி டெஸ்ட்டு பண்ணி பண்ணி அவன் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு டிராகனோட பவரை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக ஆக்க முடியுங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். இப்போ வந்து அதெல்லாமே தேவையில்லை. மற்றவங்க யாருமே தேவையில்லைங்கிறதெல்லாம் அந்த ஆர்பனேஜே காலி பண்ணிட்டான். பட் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாரையும் காலி பண்ணணும்னா நம்ம நண்பர்கள் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு வந்து கோவம் வருது. ஸோ கோவம் வந்தோன்னே நமக்கு ஆல்ரெடியே பெர்த்லேயே என்ன நடந்திருக்குன்னா நமக்கு வந்து அந்த டிராகன்ஸோட பவர் இருக்குது. அதாவது நம்ம பழங்கால ஆளுங்கள்லாம் ஆல்ரெடி வந்து டிராகனோட பவர் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பழங்கால ஆளுங்க வழி வழியாக நம்ம வந்திருக்கோம். ஸோ அதாவது அவங்களோட பசங்க போல இருக்கு நம்ம. ஸோ அப்படி வந்ததால் அவங்களோட டிஎன்ஏல இருக்க பவர்ஸ் எல்லாமே நமக்குட்டியும் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் நமக்கு தெரியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பையனுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் அவனோட அட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அவன் கோவப்பட்டதால் அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான பவர் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன பவர்னா ஒரு அடி அடிச்சோன்னா செம்ம பவர்ஃபுல்லாக 2, 3, 5, 6 பேரை வந்து ஒரே நேரத்தில் செம்மையாக காலி பண்ணுறான். அந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் வந்து அன்லீஸ்ட் ஆயிருக்கு. பட் இந்த பவர் வந்து தற்காலிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவனு கோவம் வந்ததால் இந்த பவர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சும்மா வந்து நமக்கு காட்டுறாங்க இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு பவரும் இருக்குங்கிறத. ஸோ போக போக இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகிற இந்த பவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலில் ஃபைட்டை போட்டுருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஹீரோஸுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கும். நம்ம வந்து ஒரு டிராகன் ஆளுங்க வழியாக வந்தவங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நமக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள் யாரையும் காலி பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி அங்கேருந்து தப்பிச்சிடுவோம். தப்பிச்சு வந்து ஒரு இடத்துக்கு வந்துடும். ஸோ தப்பிச்சு ஒரு கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோம் கடலுக்குள்ள வந்துடும். கடலுக்குள்ள வந்து யாரோ நம்மளை காப்பாற்றுவாங்க. காப்பாற்றதுக்கப்புறம் நம்ம ஒரு காலேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த காலேஜில் வந்து நமக்கு என்ன சொல்லி தர போகிறாங்கன்னா நமக்கு ஒரு அட்மிஷன் மாதிரி கொடுறாங்க. ஸோ இது என்ன மாதிரி ஒரு காலேஜ்னா பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து டிராகனோட ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டிராகன் கூட சண்டை போட்டு டிராகனோட பவர்ஸ் எல்லாம் இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வழியாக வந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலேஜில் வந்து படிப்பாங்க. ஸோ இந்த காலேஜில் அந்த பசங்களுக்கு வந்து அவங்களோட பவர்ஸை வந்து தெரிய வைப்பாங்க. அந்த பவர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தியை வந்து இவங்க இந்த காலேஜில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த காலேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த காலேஜோட மெயின் கோல் என்னன்னா ஆல்ரெடி வந்து இந்த டிராகன்ஸ் பிளட்டை யூஸ் பண்ணி நிறைய கெட்டவங்கெல்லாம் நிறைய மனுஷங்களுக்கு செலுத்தி அந்த மனுஷங்களை வந்து ஒரு கெட்ட டிராகன்ஸாக மாற்றுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு காலேஜில் இருக்க பசங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்து பசங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கெட்டவங்க எல்லாம் அழிக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த காலேஜில் ஒரு ஆளாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து காலேஜ் ட்ரெஸ் கொடுத்துறாங்க. காலேஜ் ட்ரெஸ் மாதிரி இல்லை வேறு லெவலில் இருக்க ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அவுட்ஃபிட் வந்து அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அவுட்ஃபிட்டில் நீங்கள் போட்டு செம்ம என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே அவுட்ஃபிட்டு. ஸோ இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு அவுட்ஃபிட் கிடைக்கும். அதில் லெவல் பேக் கூட இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு வாட்டி லெவலப் பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து சம் லெவலப் பேக் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட காலேஜ். ரொம்ப பெருசாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ நமக்கு வந்து லெவலப் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிடுவோம். இதில் வந்து லெவலப் கிஃப்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி லாகின் பண்ணால் அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. சைன்இன் பண்ணுறதுக்கு ஒன்று கிஃப்ட்டு, வீக்கெண்ட் லாகின் ஒன்று கிஃப்ட். அதனால் ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் வந்து கிஃப்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளைம் பண்ணியாச்சு. ஸோ காலேஜ்லேயே சேர்ந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து பயந்தாங்கோழி மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து நம்ம பின்னாடி ஒழிஞ்சிருப்பான். ஏன் அவன் பின்னாடி ஒழிஞ்சிருக்கானா, ஏகப்பட்ட டிராகன்ஸ் வந்து நம்மளை அழிக்கணும். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மனுஷங்க தான். பட் மனுஷங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா
அந்த கெட்டவனுங்கெல்லாம் சேர்ந்து அந்த டிராகன் பெல்ட்டை வந்து இந்த மனுஷங்களுக்குள்ள செலுத்தி இவங்களையே வந்து ஒரு டிராகன்ஸ் மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அதாவது இவங்க ஒரு சின்ன ஒரு நார்மலாக இருக்கிற மனுஷங்களை விட கொஞ்சம் ஆக்ரோஷமானவங்களாக மாற்றி ஒரு வித்தியாசமான அவங்க ஸ்கின்னே மாறி இருக்கிறது தெரியும். உங்களுக்கு டிராகன் மாதிரி ஏதோ ஸ்கின்னு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெட்டவங்களால் உருவாக்கப்பட்டவங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த டிராகன்ஸோட பவர்லாம் இருக்குது. பட் என்னென்னா கெட்ட விதமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து வந்திருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டம்மி ஆளுங்க தான். அதனால தான் ஜஸ்ட் அடிக்கப்படுத்திருக்காங்க. போக போக அந்த கெட்டவங்க உருவாக்கின விஷயங்கள்லாம் டிராகன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்று நான் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பையனுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குன்றான். ஸோ அவனுக்கு வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றும் இதில் வந்து நம்மளால் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எல்லாமே பண்ண முடியும். நம்ம நார்மலாக வந்து எப்படி வந்து கேம்ஸில் நிறைய கேம்ஸில் வந்து சாப்பிட்ற ஐட்டம்லாம் சாப்பிடுவோமோ குடிப்போமோ அதே மாதிரி தான் இந்த கேம்லேயும் நம்மளால் என்ன பண்ணணும்னா ட்ரிங்க் பண்ண முடியும், ஃபுட்டு எடுத்துக்க முடியும். அது எல்லாமே நம்ம வந்து காயின்ஸுங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணும். ஸோ இந்த காயின்ஸ் வந்து நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு காயின்ஸ் காட்டும். ஸோ எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் காட்டும். அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை பை பண்ணிடலாம். இப்போதையும் நமக்கு வந்து ஒன்று தான் இது, அதெல்லாம் $1 தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை பை பண்ணிவிட்டு ஸ்டேட்டாக நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்ப தாகமாக இருக்குன்றா. ஸோ அவங்ககிட்ட தான் கொடுக்குறோம், நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம். நம்ம வேணும்னா கூட அதை குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நமக்கு ஜம்ப் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டேஷ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அட்டாக்குக்கு பின்னாடி பேக்கில் இருக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட கிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ கிஃப்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட யாருக்குட்டியாச்சும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்து அந்த பையன் குடிச்சிட்டான். ஸோ இவன் வந்து நம்மளோட ஆலி, இவனோட நம்மளோட ஸ்டோரியில் ஒரு மெயின் பார்ட்டாக இருப்பான். இவனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இவன் வந்து இன்னொரு ரெண்டு பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அந்த ரெண்டு பேர் யாருன்னா இந்த காலேஜில் வந்து ஒரு பெரிய கை மாதிரி சொல்லிடலாம். அதாவது ஒரு கவுன்சில் மாதிரி வச்சு அவங்க கவுன்சிலோட லீடர்ஸு, கேங் லீடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய கேங்கோட லீடரு. ஸோ ரெண்டு பேர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு பைக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் ரெண்டு பைக் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பைக் யூஸ் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து சேம் பவர், சேம் தான், பட் கலர் மட்டும் தான் சேஞ்சு. நான் வந்து ரெட் கலர் பைக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளால் வெஹிக்கிள்ஸை ரைடும் பண்ண முடியாது. பைக் மட்டும் இல்லாமல் நம்மளால் நிறைய வெஹிக்கிள்ஸ் இதில் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை ரைட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து நம்ம அட்டாக் பண்ணுற ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் வந்துடும். மறுபடியும் நீங்கள் வாக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ரைட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்க. அந்த பைக்கோட ஸ்டைலு அப்புறம் அதோட கிராஃபிக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பைக்கை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பைக் மட்டும் இல்லாமல் நிறைய வெஹிக்கிள்ஸும் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு பேர் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேரை என்ன நடக்கும்னா ஒரு பெரிய டிராகன் வந்து தூக்கின்னு போயிடும். ஸோ அந்த டிராகனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போவோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகும். அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு லைட்டிங் செட், லைட் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. நமக்கு சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் இருட்டில் நம்ம போனோம்னா அந்த இடத்துல லைட் வேணும்னா கூட நமக்கு லைட் எரிய வைக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னென்னங்கிற சொல்கிறேன். ஸோ அந்த லைட் எரிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துல போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேறு லெவலான ஒரு பயங்கரமான டிராகன் வரும். ஸோ அந்த டிராகனை கூட நம்ம சண்டை போட்டு எப்படி பண்ணோம்னா அந்த ஆளுங்க நம்மளோட பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றணும். போடு அந்த டிராகன் வந்து ஒரு ஐஸ் டிராகன். ஸோ அது என்ன பண்ணுறதுனா ஐசஸ் எல்லாம் நம்ம மேலே உழுது. வேறு லெவல் பவர்ஃபுல்லான, எந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த டிராகனை வந்து வீழ்த்தணும். டிராகனை சண்டை போட்டு அடித்து காலி பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டிராகனோட ஹெல்த் ரேஞ்ச் வந்து மேலே காட்டும், எவ்வளோ ஹெல்த் ரேஞ்ச் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் அந்த டிராகனை காலி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அது முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவப்பட்டாவே நமக்குள்ளே இருக்கிற டிராகனோட பவர் வந்து இன்னும் அன்லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து அனலிஸ் பண்ண போல நெக்ஸ்ட் லெவலில் நமக்கு வந்து இருக்கிற பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான பவர் கிடைச்சிது. இது என்ன பவர்னா ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்குது. அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணால் என்ன நடதுன்னா ஒரு வேறு லெவலில் அட்டாக் போடுறோம். வேறு லெவலில் சுற்றி பொம்புற மாதிரி போட்டு வேறு லெவலில் பயங்கரமாக அடிக்கிறோம். ஸோ இது தாறு மாறான அட்டாக் இருக்குது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைமிங் ஆகுது. ஸோ மறுபடியும் நம்ம வந்து வரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகுது. மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணோன்னா பயங்கரமாக ஒரு செம்மையான ஷாட் அடிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு அவன் மேலே அட்டாக் விழுதுங்கிறது தெரியும். வேறு லெவலில் பயங்கரமாக நம்மளையும் அவன் அடிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து சர மாதிரியும் அவனை அடித்து பொல பொலன்னு பொழுதுட்டுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த டிராகனை நான் காலி பண்ணிடுவேன். காலி பண்ணிட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஸர் வருவாப்புள்ள, காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி, இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்மளை மொக்க பண்ணிடுவாப்புல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலேஜில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும். ஸோ அங்கங்கே வந்து நமக்கு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த காஃபி ஷாப்லேயும் நீங்கள் உட்காந்து காஃபியும் குடிக்கலாம்.
ஸோ ஜாலியாக வந்து நீங்கள் ஜாலியாக உட்காரவும் செய்யலாம். அங்கங்கே நமக்கு சீட்டெல்லாம் போட்டுருவாங்க, அதுலேயும் உட்காந்துலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோல்பூட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஊஞ்சல் கூட ஆட முடியும் ஜாலியாக. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட ஊஞ்சல் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, ஸோ அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து நான் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஃபுல்லாத்தையும் சொன்னோன்னா நமக்கு வந்து ரொம்ப பெருசாக போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜப்பானுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ஜப்பானில் வந்து இந்த டிராகனோட தொல்லைங்கள்லாம் நிறைய, டிராகன் ஆளுங்கள்லாம் தொல்லைங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்மளை ஜப்பானுக்கு அனுப்பிடுவாங்க. ஜப்பானுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருவாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இருந்தாலும் வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நமக்கு வந்து நம்மளோட பின்னாடி பேக் அட்டாக் பண்ணுற பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் விளையாட என்ன நடக்கும்னா உங்களுக்கு நிறைய ஸ்கின்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாமே நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக நமக்கு வந்து ஸ்கின் நிறைய வரும். இந்த கேமில் உங்களால் வந்து ஸ்விம்மும் பண்ண முடியும் கைஸ், உங்களால் ஸ்விம் பண்ண முடியும், உங்களால் குதிக்க முடியும், பறக்க முடியும், எது வேணால் பண்ணலாம் இந்த கேமில். ஸோ இன்னும் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, இன்னும் ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்விம் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி மறுபடியும் நம்ம ஸ்விம் பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த தண்ணிக்குள்ளே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்விம் பண்ணிடலாம். ஸ்விம் பண்ணும்போது நம்மளால் வந்து அந்த மேலே இருக்க அந்த அட்டாக் பண்ணுறதெல்லாம் காணும். அது வந்து நம்ம அப்படியே மிதக்குது, மேலேயே நம்ம மேலே ஒட்டாமல் அப்படியே வந்து மிதக்குது. பார்த்துக்கே வந்து செமையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா ஒரு வார மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜப்பானில் இருக்கிற இதெல்லாம் காலி பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். எங்கே போவோம்னா நம்ம வந்து அண்டர் வாட்டருக்குள்ளே போவோம். ஸோ அந்த அண்டர் வாட்டருக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா ஒரு பெரிய டிராகனோட எனர்ஜி வந்து எமிட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது டிராகன்ஸ் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம சம் டீம்ஸை கூப்பிட்டு போகிறோம். ஸோ டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சம்மரின் ஒன்று, பெரிய சம்மரின் ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போகிறோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேயும் நம்மளால் வந்து விளையாட முடியும், வேற மாதிரி பண்ணிடுறாங்க, வேற லெவல் பண்ணிடுறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளால் ப்ளே பண்ண முடியுங்கிறத நினச்சி பாருங்கள். நம்மளால் வந்து ஸ்விம் பண்ண முடியும் அண்டர் கிரவுண்டில், நம்மளால் வந்து வேறு லெவலில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ போக போக நம்ம வந்து ப்ளே பண்ண நடக்கணும்னா இங்கேயும் நம்மளால் நிறைய டிராகன்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து டிராகன்ஸ் வர தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராகன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டிராகன்ஸ் வந்தோன்னே அவங்கள வந்து காலி பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம வந்து இல்லை சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராகன்ஸ் வந்துருச்சு, இதெல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்கிற டிராகன்ஸ் வேறு லெவலில் இருக்குது, போடுறா போட்டு காலி பண்ணியாச்சு நினைக்கிறேன், ரெண்டு மூணு பேரை காலி பண்ணியாச்சு. ஸோ டிராகன்ஸ் அழிக்கும் போது என்ன எடுக்கணும்னா அவங்ககிட்ட வந்து நமக்கு சமயம் ஹெல்த் ரேஞ்சும் கிடைக்குது கைஸ். ஹெல்த் நீங்கள் வந்து கவலைப்பட வேணா, நீங்கள் வந்து ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து காலி ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரோம் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படியே ஐயோயோ என்னடா இது வேற லெவலில் இருக்கு, எம்மாடியோ என்ன தட்டியா டொப்பா படியோ வாடாடியே தம்பி என்னடா இது என்னடவா எடுத்துகிட்டு வரானுங்க, பயங்கரமாக இருக்கிறதே ஆளுங்கெல்லாம் வாங்குற சீக்கிரம் வாங்குற அடிங்கடா, வேற லெவலில் இருக்காண்டா, பயங்கரமாக இருக்காம்பா, செம்மையாக இருக்கான், எப்படி அடிக்கலாம் பாருங்க, எம்மா தட்டி போடு முடி அவனை முடிச்சு விட்றான் தம்பி வேற லெவலு. உங்களுக்கு சப்போஸ் ஹெல்த் காலி ஆச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து யார்கிட்டையும் அடி வாங்க கொஞ்சம் நேரம் சுற்றினே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிடும். செம வேற லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கான்ப்பா, ஏதோ ஒன்று பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்துடும். போக போக உங்களுக்கு வந்து நிறைய டிராகன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும். காலி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ரோபோட் மாதிரி ஃபஸ்ட் நம்ம கொடுப்பாங்க. ஸோ இது நமக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ கிடக்கு பார்த்தீங்கன்னா இது ஆடம்ஸ் டி ஜென்ரேஷன் ஒன்றுன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சைல்டு ஃபார்மில் இருக்குது, இதை நம்ம வந்து எவால்வும் பண்ண முடியும். ஸோ இதை எவால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபுட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து அட்டாக்கும் பண்ணும், அதே சமயம் நமக்கு டிஃபென்ஸும் பண்ணும். இது நம்ம கூடியே தான் கைஸ் இருக்கும். பெட்டி எப்படி நம்ம கூடிய சுற்றிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இது நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடிய சுற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பெட்ஸ் இருக்குது. இந்த பெட்ஸை பற்றி நான் இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த பெட்ஸுக்கான ரேட்டிங் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பெட் ஸ்டாட்ஸ்க்குள்ளே இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் போக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெட்டு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு பின்னாடியே வரும். ஸோ நம்ம கூடயே சேர்ந்து வந்துட்டு இருக்கோம், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பெட் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெட்டு வந்திருக்கும், அதில் வந்து நம்மளோட மாஸ்டர், அந்த பெட்டோட மாஸ்டர் நம்ம தான் கேமஸ் தமிழ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது மேலே எழுதிருக்கும் மாஸ்டர் கேமஸ் தமிழ்னு. அப்புறம் அதோட பெட்டோட நேம் ஆடம், அதில் பெட்டெல்லாம் நேம்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து கூலான விஷயம் வந்து என்னன்னா நமக்கு வந்து இந்த கேமில் ஒரு பெட்டும் இருக்குது, அந்த பெட்டு நம்ம கூட சேர்ந்து அட்டாகும் பண்ணோம் டிஃபென்ஸும் பண்ணோம், அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டு அப்பப்போ அது வந்து வித்தியாசமாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கோவப்படும், நீங்கள் அதை டச் கூட பண்ணலாம், நீங்கள் பெட்டை டச் பண்ணிங்கன்னா அப்படியே கோவப்படும் பாருங்கள், வேறு லெவலில் பண்ணுது, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெட்டு. பெட்லேயே நமக்கு வந்து நிறைய பெட் இருக்குது, இப்போதைக்கு நமக்கு இந்த பெட்டு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் மற்ற பெட்டு ரிலீஸ் பண்ணணும்னா நமக்கு செம்ம காயின்ஸ் எல்லாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா
இதில் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாமே பெருசாக கொடுத்துறாங்க, ப்ராடாக கொடுத்துறாங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியது சம்மரின். ஸோ இந்த இடத்துல நமக்கு வேலை முடிஞ்சிச்சு, ஸ்ட்ரைட்டாக சம்மரின் போயிடும். ஸோ சம்மரின் போயிட்டு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, நம்மளை வந்து ஒரு நியூக்ளியர் பாம் வைக்க சொல்லுவாங்க. நியூக்ளியர் பாம் வச்சு நம்மளை தப்பிச்சு வர சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வந்து தப்பிச்சு வர முடியாத அளவுக்கு நம்மள பண்ணிடுவாங்க. எப்படியா நம்ம வந்து ஒரு கடற்கரையாண்ட வந்து நின்றுவோம். ஸோ இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வேற லெவலான ஒரு தீவு மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஜப்பானுங்கிற மாதிரி தான் தோணுது. பட் வந்து இது வந்து ஒரு வேறு ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த கேங்ஸ்டரில் நம்மளை பார்த்தோன்னா நம்மளை போட்டு தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் என்னை பார்த்தான். ஸோ பார்த்தோன்னே அவனை கூட்டாளிங்க எல்லாருமே வந்து சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க எல்லாருமே காலி பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளோட ஆளுங்க, நம்ம கூட சம்மரியில் வந்த எல்லா ஆளுங்களையும் வந்து இந்த ஜப்பானில் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து நமக்கு கைட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து விட்டுருவான், கை விட்டுருவான். ஸோ இவன்லாம் செத்து போட்டான், எல்லோரும் செத்து போட்டோங்கிற மாதிரி கை விட்டுருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ பண்ணிக்கின்னு எப்படியோ வெளில வந்துட்டோம். ஸோ அவன்கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு இப்போ ஒரே வழி நம்ம காலேஜில் கம்யூனிகேட் பண்ணிட்டு நம்ம காலேஜில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்குறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு இடத்துக்கு போனோம். நம்ம ஆளுங்கள்லாம் நம்ம சம்மரியனுக்குள்ளே வந்த ஆளுங்கள்லாம் தப்பிச்சிட்டாங்களாம் பார்க்கணும். ஸோ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கைட் பண்ணுறது நம்மளோட ஏஎல். காலேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏஎல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஏஎல் நமக்கு வந்து கைட் பண்ணும், எந்த இடத்துக்கு போகணும், எங்கே என்ன பண்ணுங்கிறதெல்லாம் கைட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம காலி பண்ணி தாக்குறோம். ஸோ போடு, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோபோட் வந்து இப்போ ஒரு மாதிரி இருக்குது தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்டாக் பண்ணுற ரோபோட்டாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அட்டாக்கும் பண்ண முடியாது. லைட்டாக அப்பப்போ ரொம்ப அட்டாக் பண்ணாது. ஸோ அப்பப்போ தான் அட்டாக் பண்ணோம். ஸோ அதே மாதிரி டிஃபென்ஸும் அந்தளவுக்கு பண்ணாது. ஸோ இது வந்து ஜென்ரேஷன், அதாவது மிட் ஸ்டார்டிங்கிறதால ஒரு சைல்டு இது. ஸோ வந்து அதை நீங்கள் லெவலப் எவால்வ் பண்ண பண்ண தான் அது வந்து ரொம்ப சூப்பராக அட்டாக் பண்ணோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டும்போது அவங்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ரெட் கலர் காட்டாத போது நம்ம வந்து அங்கேருந்து எஸ் ஆகணும். இவங்ககிட்டருந்து நம்ம எஸ் ஆகிறது தான் இப்போ நம்மளோட மிஷினு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின், அடிக்கிறது மட்டும் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்களாம் தாண்டியாச்சு. அப்புறம் நம்ம ஆளுங்களையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கூட டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைக் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பைக் எல்லாமே இல்லை வந்து தாறுமாறாக இருக்குது. பைக்கு வெஹிக்கல் எல்லாமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ஓட்டும் போது ரொம்ப கூலாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து அந்த பைக்கை ஓட்டும் போது கொஞ்சம் தடுமாறும், கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து போக போக வந்து அது உங்களுக்கு செட் ஆகிடும், ஈஸி ஆகிடும். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் போக போக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறேன், காலேஜ் ட்ரெஸ் தான் இருக்குது, அதையும் நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கூடிய ட்ராவல் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ஏற்றிட்டு போக முடியும். நம்ம பைக்கு டூ சீட்டடாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றிட்டு பண்ண முடியும். கார் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காரில் வந்து நாலு பேர்கிட்ட உங்களால் ஏற்ற முடியும். ஸோ ரெண்டு சீட்டட் காராக இருந்தால் உங்களால் வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு டிரைவ் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்டு கூடயும் இந்த கேமில் வந்து டிரைவ் பண்ண முடியும். வேறு லெவலான விஷயம் இந்த வெறும் ஆர்பிஜி கேமில் இவ்வளோ விஷயம் கொடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸையும் இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னலாம் இருக்குங்கிறத. ஸோ இதில் வந்து நமக்கு சாட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சாட் ஆப்ஷனுங்கிறது நம்ம வேல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க, அவங்க கூடயும் பேசலாம். இல்லைனா சிஸ்டம் கூட பேசுறது. அப்புறம் வந்து கிளப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிளப்புங்கிறது எதுனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளான் மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வேல்டில் நிறைய பேர் ஏதாச்சும் கிளான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த கிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கூட நீங்கள் பேசலாம். தென் வந்து உங்களுக்கு சைடில் வந்து டீம் கூட பேசுறது எல்லாமே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தென் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பெட் டேம் பண்ணுற விஷயம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ராகன் பெட் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பெட்டை நீங்கள் வந்து எவால்வ் பண்ணிங்கன்னா இது ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராகன் பெட்டாக அவங்க கூட வந்து ஃபைட் பண்ண ஒரு பெட்டு மாதிரி உங்க கூட இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப கூலான விஷயம். இதுக்கு வந்து நீங்கள் என்டருங்கிறத கிளிக் பண்ணி அதோட வீட்டுக்குள்ளே உங்களுக்காக ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு எவால்வ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா கிடச்சிடும். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஷாப் மால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாலுக்குள்ளே வந்து உங்களுக்கு பைக் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக காயின்ஸ் தேவைப்பட்டாலோ, ஏதாச்சும் கேரக்டர் தேவைப்பட்டாலோ, எது தேவைப்பட்டாலுமே வந்து இந்த மால்க்குள்ளே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஃப்ரீயாக கொடுத்ததை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம்ஸு காயின்ஸுங்கிற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரியல் மணி செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஈவெண்ட் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஈவெண்ட்டு, பிவிபி ஈவெண்ட்டு. ஸோ பிவிபி ஈவெண்ட்டுங்கன்னா பிளேயர் வெர்சஸ் பிளேயர் ஈவெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ பிளேயர் வெர்சஸ் பிளேயர்னா நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு ஆள் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து யாராச்சும் காலி பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த போனஸில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். போனஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர் போர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பைலட் லைசன்ஸ். பைலட் லைசன்ஸ்ங்கிறது நம்ம வந்து வானத்துலேயும் பறக்க முடியும். ஸோ நம்மளால் பறந்தும் எல்லா இடத்துக்கும் போக முடியும் கைஸ். வேறு லெவலில். ஸோ அது எப்படி பறக்கிறது என்ன பண்ணுறதுங்கிறத நான் போகவும் சொல்கிறேன். ஸோ நமக்கு ஒரு பெட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஓமும் கிடைக்கும். அதாவது நமக்கு சொந்தமாக நம்ம இந்த வேர்ல்டில் ஒரு ஓம் வச்சுக்கலாம். வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு. வேறு லெவலில் செம்ம பெருசாக இருக்கும் கைஸ் வேர்ல்டு. நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் இருக்கும். அந்தளவுக்கு வந்து வேர்ல்டு ரொம்ப பெருசு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னலாம் இந்த கேமில் இருக்குன்னு. ஸோ போக போக நீங்கள் லெவலப் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா அன்லாக் ஆகிடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் சிம்பிள்குள்ளே உங்களோட இன்வென்ட்ரி. ஸோ அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கிறத காட்டும். ஜஸ்ட் அந்த ஐட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஐட்டம்ஸ் என்ன என்ன பண்ணுங்கிறத வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லும். உங்களோட ஆளை நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட இந்த இன்வென்ட்ரியில் பார்த்திடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கேயே காட்டும். ஸோ ஜஸ்ட் எக்யூப்புங்கிறத கிளிக் பண்ணினாவே எக்யூப் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை வச்சுட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையில்லாத எல்லாமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மெர்ஜ் பண்ணி லெவலப் பண்ணுறதுனா கூட அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது எல்லாமே நம்மளோட இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி வந்து இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணினா ஏகப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிற வந்து மோட்டார். ஸோ இந்த மோட்டாருக்குள்ளே வந்து நமக்கு வெஹிக்கல்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ், சேர் மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து ஸோ இது எல்லாமே நம்மளால் இதை யூஸ் பண்ணி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ட்ராகன்ஸ் கூட இருக்குது கைஸ். ட்ராகன்ஸில் கூட உங்களால் ட்ராவல் பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்களேன். வேறு லெவலில் ஏகப்பட்டது இருக்குது வேறு லெவலில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மோட்டாரில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு இது போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் உங்கள் அட்டாக் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து அப்கிரேட் ஆல் காட்டும். ஸோ அப்கிரேட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அசஸ்மெண்ட்டெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா உங்களோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரேங்கில் வந்து யாராச்சும் யார் வந்து முன்னாடி இருக்கா, ஹை லெவலில் இருக்கா, ஸோ அவங்களோட பேரெல்லாம் காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்மளை எத்தனை எந்த ரேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் ரேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெட்டுங்கிற ஆப்ஷனில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து பெட்ஸ் எல்லாமே எத்தனை பெட்ஸ் இருக்குது, என்னென்ன பெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் என்ன பெட்டெல்லாம் வச்சுருக்கீங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்னு இருக்குது. இப்போதைக்கு நமக்கு அன்லாக் ஆகிருக்குது ஆடம்ஸ் தி ஃபஸ்ட் ஜென் தான் அன்றது. அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணினா உங்களோட பெட்டோட நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெட்ஸ் இருக்கிறது தெரியும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பை பண்ணணும். ஸோ இதில் வந்து சைடில் வந்து எவால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஃபுட்டு பவுல் மாதிரி இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணினா உங்களோட பெட் வந்து எவால்வ் ஆகிடும். ஸோ அப்படி எவால்வ் ஆச்சுன்னா அதோட ஹெல்த் ரேஞ்சு, அட்டாக் ரேஞ்சு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட் இருக்குது கைஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நிறைய பெட் இருக்குன்னு தெரியும். இந்த பெட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, பட் அது ஒன்றும் எவால்வ் ஆகலை. நீங்கள் வந்து அதை எவால்வ் பண்ணிங்கன்னா அந்த பெட்டு உங்கள் கூட சேர்ந்து அடிக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு இது இப்போதையும் நமக்கு இந்த ரோபோட் சின்ன ஒரு ரோபோட் மட்டும் தான் அன்லாக் ஆயிருக்கு. இந்த ரோபோட்டே பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து எவால்வ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ எவால்வ் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்து கொஞ்சம் டெரராக தான் இருக்குது, ரொம்பவே பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து பேக் போயிடுவோம். இது வந்து பெட் ஆப்ஷனு. தென் வந்து வார்ட்ரோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கேரக்டரை வந்து கஸ்டமைஸும் பண்ணிடலாம். தென் வந்து கோர் கியர்னு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளான்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிளானை கிளிக் பண்ணுங்கள். கிளானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் கிளான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிளான் நிறைய காட்டும். ஸோ அதை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து சோஷியல்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சோஷியல் தான் ரொம்ப முக்கியம். இந்த சோஷியலில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் காண்டெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காட்டும். அப்படி ஆட் பண்ணோம்னா நீங்கள் ஆடு ஃபஸ்ட் எடுத்து ஒரு ஆட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நிறைய ஐடிஸ் எல்லாம் காட்டும். ஸோ அந்த ஐடிஸில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சோஷியல்லே நமக்கு வந்து கார்ட்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். மீங்கிறதுல கார்ட்ஸ் மாதிரியெல்லாம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிக்வஸ்ட் போயிடும். அவங்க ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் கேர்ள்ஸ் ஒன்லிங்கிற செக் பண்ணிடலாம். வேணால்
பாய்ஸ் ஒன்லிங்கிற சர்ச் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் சர்ச் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு யாருமே பிடிலனா ஜஸ்ட் அந்த ரீஃப்ரெஷ் பட்டன் மாதிரி ரவுண்ட் பட்டன் மாதிரி கிளிக் பண்ணினா அவங்களோட ரீஃப்ரெஷ் ஆகிடும். அப்படி இல்லைனா எனக்கு ஐடி தெரியும், அவங்களோட ஐடி தெரியும்னா நீங்கள் இந்த சர்ச் சிம்பிள் மாதிரி இல்லையா அதில் போட்டு அவங்களோட ஐடியை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துலாம். ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்ததெல்லாம் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்னு ஒரு டேப் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு காட்டும். அவங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மை ஃப்ரெண்ட்ஸில் வந்து அவங்களோடதான் காட்டும். ஸோ அவங்க கூட நீங்கள் சாட்டும் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஹோம் ஆப்ஷன் இருக்குது, அதாவது உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹோமும் நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஹோம் எப்படி வாங்குறதுனா அதுக்கு நம்ம வந்து மணி பே பண்ணணும். மணி மீன்ஸ் நம்ம கேம் கரன்சி தான். கேம் கரன்சி நீங்கள் வந்து விளையாட விளாட உங்களுக்கு நிறைய கேம் கரன்சி கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் நிறைய கேம் கரன்சி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒன் பண்ணலான்னா அதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஹவுஸை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு ஹவுஸை வாங்குகிறேன். ஸோ ஹவுஸை எப்படி வாங்குறதுன்னு காட்டுறேன். கோ நோ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு ஆள் காட்டும். ஸோ பர்ச்சஸ் ஹோம்ங்கிறதை கிளிக் பண்ணோம். ஸோ கப்புள் ஹோமும் இருக்குது இதில். பர்ச்சஸ் ஹோம் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய ஹோம்ஸ் காட்டும். ஸோ அந்த ஹோம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோம்ஸ் எவ்வளோ ரேட்டுங்கிறது நமக்கு வந்து கீழே காட்டும். ஸோ இந்த ஹோம் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் காயின்ஸ் கிட்டே காட்டுது. ஸோ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காயின்ஸ் இல்லை. ஸோ உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்கிக்க முடியும். வாங்கினதுக்கப்புறம் அந்த ஹவுஸில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கே உங்களுக்காக ஒரு ஹவுஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கூட்டுக்க முடியும். ஸோ இதை வந்து ஏகப்பட்ட இருக்கு கேஸ். இல்லை நீங்கள் மேரேஜ் கூட பண்ணலாம், யார கூடியாச்சு மேரேஜ் பண்ணலாம். அப்புறம் வந்து லவ் பண்ணலாம், எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான ஒரு வேறு லெவலான கேமு. ஸோ ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கோம். சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபன்னாக பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பறக்கவும் முடியும் சொன்னேன் இல்லையா. ஸோ பறக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த இதை வாங்கணும். ஸோ இதை வந்து பில்ட்டு கிராஃப்ட்டுங்கிற சம்பவம் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிடும். ஸோ இதை கிடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரைடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரைடுங்கிறத கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா பைக்லேருந்து இந்த கைட்டுக்கு மாறிடுவீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து அப்படியே மானத்தில் பறக்க வைக்க முடியும். நம்ம வந்து மானத்துலேயே நம்ம வந்து ஜாலியாக எல்லாத்துலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட் பண்ணுற பக்கத்துலேயே வந்து ரைஸு ட்ராப்னு இருக்கு இல்லையா, ரைஸுங்கிறத கிளிக் பண்ணினா அது அப்படியே நம்ம வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ஆரோ கீ அண்டு கேமரா யூஸ் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கலாம். வேறு லெவலில் இதில் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கும். வியூவெல்லாம் இதுலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கூலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா மேப்புமே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா மேப்பையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு அவங்களையும் இதை யூஸ் பண்ணி அப்படியே ஜாலியாக ரோம் பண்ணலாம். ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது கைஸ். நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா ஆகும். இதில் வந்து நமக்கு கேமரா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோட்டோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமைசேஷனும் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பகலில் வேணும்னா பகல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் செட்டிங்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து இந்த கேமரா ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ எவ்வளோ காலையில் வேணும் நைட்டு வேணுங்கிறத டைமிங் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ வெளிச்சத்தில் இருக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களோட கேரக்டர் வந்து லாஃப் பண்ணுமா ஏதாச்சும் ஈமோஜி போகணுன்னா கேரக்டர் கிளிக் பண்ணி அதில் நிறைய இமோஜிஸ்லாம் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை பையன் அதை பண்ணுவான். ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். ரொம்ப கூலான விஷயம் என்னென்னா இதில் வந்து ஆலேன்னு இருக்கும். ஸோ அந்த ஆலியில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஆலியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இருக்கானுங்க. இவங்களையும் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களையும் ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்ப கூலான விஷயம். தென் வந்து இதில் பெட்டையும் ஆட் பண்ண முடியும். நம்ம பெட்டை கூட உள்ளே கொண்டு வர முடியும். இதில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒவ்வொரு ஆளியுமே வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து நிற்க வைக்க முடியும். ஜஸ்ட் அவங்கள க்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நிற்க வைக்கலாம். எப்படி நிற்க வைக்கிறதுனா ஸோ இப்போ ஒரு ஆள் வேணும்னா நீங்கள் அவனை கிளிக் பண்ணி அப்படியே வந்து ட்ராக் பண்ணலாம். இப்போ பெட்டு ஒரு இடத்துல கொண்டு போனோன்னா நீங்கள் அந்த பெட்டை ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன் கூட பண்ணிக்க முடியும். பொசிஷன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அந்த ரவுண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சார்ட் மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கர் கூட வைக்க முடியும். ஸ்டிக்கரு ஃப்ரேமு ஃபில்டர்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மேலே டாப் ரைட்டில் வந்து ஒரு கேமரா சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த கேமரா சிம்பிள் கிளிக் பண்ணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலா மாதிரி இருக்குல்ல, அந்த நிலா பக்கத்தில் ஒரு கேமரா சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து கேமரா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது. நீங்கள் போக போக ப்ளே பண்ண ஸ்டோரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அன்லாக் ஆகிற விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மல்டி பிளேயர் கேமுங்கிறதால வேர்ல்டில் நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட சண்டை போடணும் வா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க கூடயும் உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் போக போக ஒன்றுனா அன்லாக் ஆக உங்களுக்கு வந்து கேம் ரொம்பவே சூப்பராக போகும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு வந்து டிராகன் ராஜா பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.